எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத்துடனால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இணையதரமை தேசியவாதிகளுக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கடந்த சில தினங்களாக தமிழ்நாட்டில் நடக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. அண்ணாமலை என்னும் ஒற்றை மனிதன், 60 வருஷம் 70 வருஷம் தமிழக அரசியல் களத்தில் இருந்த திமுகவை வச்சு செஞ்சுட்டு வந்துட்டுருக்காரு. இதுவரைக்கும் திமுக இதை மாதிரி ஒரு தலைவரை பார்த்ததே கிடையாது. அதிலும் குறிப்பாக நம்மளை அண்ணாமலை அவர்களுக்கு முன் அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக இல்லவே இல்லை. அரசியலில் முன் அனுபவம் அப்படின்றது அவருக்கு இல்லவே இல்லை. ஐபிஎஸ்ஸாக இருந்தார், அதுக்கப்புறமா அந்த ஜாப் ரிசைன் பண்ணிவிட்டு இப்போ அரசியல் கட்சிக்குள்ள வந்திருக்காரு. வந்த நாள் இருந்து இப்போ வரைக்கும் திமுகவை வச்சு செஞ்சுட்டு இருக்காரு. அண்ணாமலை அவர்கள் April 14 திமுகனுடைய சொத்து பட்டியல் சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்கு முன்னாடியில இருந்தே திமுக செய்ய போகிற ஊழல்கள் பற்றிலாம் அவர் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாரு. இது மாதிரி திமுக பண்ண போறாங்க, இது மாதிரி இந்த அமைச்சர் இது பண்ண போறாரு, இந்த இடத்துல இவங்க இது மாதிரி சைன் போட்டிருக்காங்க, ஸோ இதுக்கப்புறமா இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் தமிழக மக்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வந்துட்டு இருக்காரு. குறிப்பா திமுக எதிரான அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. திமுக மட்டும் இல்லாம யார் யாரெல்லாம் ஊழல் பண்றாங்களோ, ஊழல் பேர் வழிகளா யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எதிரான அரசியல் தான் பாஜகனுடைய அரசியலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வெளிப்படையாவே அவர் ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து சொல்லியிருந்தாரு. நம்முடைய எடப்பாடி பழனிசாமி இருக்காரு பார்த்தீங்களா, அவர் ஏகப்பட்ட அரசியல் இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு காலகட்டத்தில் பண்ணிட்டுறாரு. பட் இது எல்லாத்தையுமே கடந்து அண்ணாமலை அவர் மட்டும்தான் இங்கே இங்கே அண்ணாமலை என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் கேட்டுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி நம்முடைய அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இன்னும் ஒரு சில அதிமுக தலைவர்களும் வச்சு அவர் பேசி அமைச்சாரு. 2024 தேர்தல் அப்படிங்கிறது அதிமுகவோட கூட்டணி தான் இருக்க போகுது அப்படிங்கிறது முடிவும் ஆயிடுச்சு. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு கொஞ்ச காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மசோதாக்கள் தொடர்ந்து தமிழக அரசு நிறைவேற்றிட்டே வந்துட்டு இருக்கு. இது மாதிரி மசோதாக்கள் திமுக ஆட்சி காலத்தில் நடந்த விஷயங்கள், திமுக இதுக்கு முன்னாடி செஞ்ச விஷயங்கள் சொல்லிட்டு ஒரு நேர்காணலை நம்மளுடைய ரங்கராஜ் பாண்டி அவர்கள் பேசியிருந்தாரு. அந்த ஒரு நேர்காணல் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மாதேஷ் அண்ணா மாதிரியே ஒரு நெறியாளர் ஒருத்தர் இருப்பார் பார்த்துருக்கீங்களா, தன்னை ஒரு நட்ட நடுநிலை நெறியாளர் அப்படி மாதிரி சொல்லிப்பார் இல்லையா, அவர் இந்த ஒரு நேர்காணலில் நம்மளுடைய பாண்டி அவர்கள்கிட்ட கேள்வியாக கேட்டிருப்பாரு. திமுகவுக்கு எதிராக கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும், பட் அவர் திமுகவுக்கு பாலிஷ் போட்டிருப்பாரு, எதிராக பேசுகிற மாதிரியே இருக்கணும். அதே நேரத்தில் இது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்புலாம் கிடையாது, இது எல்லாருமே பண்ணுற தப்பு தானே, இது நார்மல் தானே அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி இருக்கும். அதாவது எதிராகவும் பேசணும், அட் த சேம் டைம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் பேசணும். இதை மாதிரி நம்மளுடைய நெறியாளர் வந்து பாண்டிய அவர்கள்ட்ட கேள்வியாக கேட்டிருப்பாரு. இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டே நம்மளுடைய சாணக்கியர் பாண்டிய என்ன பண்ணியிருப்பாருன்னா, கேட்ட கேள்விகளுக்கு நடுமணிலே நங்குன்னு அடித்த மாதிரி பதிலும் சொல்லியிருப்பாரு. கேட்காத பல கேள்விகளுக்கும் நம்மளுடைய பாண்டியவர்கள் பதில் சொல்லியிருப்பாரு. இந்த ஒரே கலையில் ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு கேள்வி கேட்டாலும் அதுக்கு பல பதில்களை சொல்லியிருப்பாரு நம்மளுடைய பாண்டியவர்கள். திமுகவே நார் அடித்த மாதிரியாச்சு, திமுக சப்போர்ட் பண்ணக்கூடிய இதை மாதிரி ஊப்பி நெறியாளர்களாக இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களே குணி வச்சு கும்மாங்குத்து குத்துன மாதிரி ஆச்சு. அந்த வீடியோ பாருங்க, சம ஃபன்னா இருக்கும். நம்மளுடைய பாண்டியவர்கள் திருக்கி விட்டுருப்பாரு. ஃபர்ஸ்ட் நாம அந்த ஒரு குட்டி வீடியோவை பார்த்துடலாம், அதுக்கப்புறமா நாம நம்மளுடைய கருத்துக்களை பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நம்மளுடைய பாண்டியவர்கள் அந்த ஊப்பி நெறியாளரை வச்சு செஞ்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் வீடியோ பாத்துருங்க. ஸோ நம்மளோட பாலிசி இது, இந்த பாலிசி படி நடங்கன்ற ஒரு இடத்துல இருந்து விலகி போறாங்க, பாலிசிக்கே முரண்பாடான ஒரு விஷயம் செய்யறாங்க, கொள்கைக்கு முரணா செய்யறாங்கன்னு நான் சொல்லல. அவங்க கொள்கை என்ன, மது விற்க கூடாதுங்கிற அவங்க கொள்கையா? வெளிய போய் ரொம்ப நாள் பாமக மதிமுக ஆட்சிக்கு வந்தா சொல்லுவாங்களா, எந்த கட்சியுமே அதுக்கான தயாரா இல்ல. அப்பப்ப 500 தமிழ்நாட்டுல கடை தெரியுமா உங்களுக்கு, 5,325 கடை இருக்கு. ஜெயில் தான் 1,000 கடையை குறைச்சாங்க, இபிஎஸ் 500 கடையை குறைச்சாரு, 1,500 கூட குறைஞ்சா 4,000 கடைக்கு போயிருக்கணும். என்ன பண்ணி நம்மளை காமெடி பண்றாங்க, முடுக்கு திரு கடையை மூடிடுறாங்க, சந்து திரு கடையை திறந்துடுறாங்க. நாங்கள் 500 கடையை மூடி இருக்கிறோம் அதை சொல்றாங்க, 1,000 கடையை திறந்துட்டோம் அதை சொல்ல மாட்டாங்க. அப்ப நமக்கு என்ன தெரியும், ஆமா இந்த திருல கடையை மூடிட்டாங்க, அப்புறம் பக்கத்துல திறந்துட்டாங்களே அதை யார் சொல்லுவா? அப்ப எப்படி கடை இன்னைக்கு 1,500 கடை? இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல இவர்கள் அதிகாரம் ஜெயில் தான் வந்தோடனே முதல் போட்ட 5 கையெழுத்துல ஒரு கையெழுத்து 500 கடை, அதற்கு பிறகு 2 முறை ஒரு 500 போட்டாங்க, இபிஎஸ் வந்தோடனே ஒரு 500 கடை போட்டார். 1,500 கடையை மூடின உத்தரவுல எப்படி 5,300 கடை வந்துச்சு? 3 பேரும் கையெழுத்து போட்டிகளே கடையை மூடுறதுக்கு தொடங்கிறதுக்கு. இப்ப திருப்பி செந்தில் பாலாஜி எந்த தேர்தலில் சொல்றாரு நினைக்கிறீங்க, 500 கடையை மூட போனார். என்னது, எங்கெங்கெல்லாம் வியாபாரம் நடக்கலையே அதெல்லாம் மூடிட்டு வியாபாரம் நடக்கிற இடமா கூட தொடங்க போறாங்க. நீங்க எழுதி வச்சிருக்கீங்க, இது 5,325 கடையில 500 கடையை மூடிட்டு 4,500 கடையை அவங்களுக்கு இருந்திருக்கணும், இருக்காது. 5,500 கடையா போ, இந்த கடையை மூடியாச்சு, ஏன் அங்க ஓட மாட்டேங்க? அதான் பாலிசிக்கு முரணான விஷயங்கள் தானே இதுவும். அவங்க பாலிசியே கிடையாது, அவங்க சொல்லல, அரசோட பாலிசியே, அரசோட பாலிசி மதுவிலக்கு கிடையாது, அரசமைப்பு சட்டத்துடைய பாலிசி தான் மதுவிலக்கு.
பசுமாடுகளை கொல்லக்கூடாதுன்னு அரசமைப்புல சொல்லுது, செஞ்சிருக்கோமா செய்வோமா அதெல்லாம் இன்னைக்கு நடைமுறையில திமுக ஐடியாலஜி அது இல்ல. இந்த ஃபைனலா ஒரு பாயிண்ட் ஒண்ணு சொன்னாரு பாத்தீங்களா, அதுதான் அவருடைய பாண்டியாருடைய டச். இந்த ஒரு டச்சு அவருடைய எல்லா இன்டர்வியூஸ்லையும் நீங்கள் பார்க்கலாம். இதை மாதிரி நெறியாளர் யாராச்சும் வந்து திமுக முட்டுக் கொடுக்குற மாதிரியோ இல்லைன்னா திமுக செஞ்ச விஷயங்களை நியாயப்படுத்துகிற மாதிரியோ பேசுனாங்க வச்சுக்கோங்களேன், கடைசியாக முடிக்கும் போது இதை மாதிரி ஒரு பஞ்ச் லைன் வச்சுட்டு தான் அவர் முடிப்பார். இதை மாதிரி ஏகப்பட்ட இன்டர்வியூஸ்லாம் நான் நல்லா நோட் பண்ணியிருக்கேன், நம்மளுடைய பாண்டியவர்கள் இதை மாதிரி ஏதாச்சும் ஒரு லைன் சொல்லாமல் போகவே மாட்டார். இவங்களா சொல்லுவாங்க இது வந்து அரசியலமைப்பில் சொல்லியிருக்கு, இது வந்து அரசாங்கத்தை சொல்லியிருக்கு, அரசியலமைப்பில் இதெல்லாம் கூட தான் சொல்லியிருக்கு, நீதிமன்றத்தில் இதெல்லாம் கூட தான் சொல்லியிருக்கு, நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்களா, நீங்கள் இதெல்லாம் கேட்டிங்களா இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்டு ஒன்று போடுவார். எதிர்க்கக்கூடிய அந்த நெறியாளர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாக கவிச்சு பண்ணிடுறாங்க, எதுவுமே பேசவே மாட்டாங்க. நம்மளுடைய நெறியாளர் பாருங்க, இவர் ஒன்றும் நான் சும்மா ஊப்பி நெறியாளர்னு நான் சொல்லலை, இவர் கேட்கக்கூடிய கேள்விகள் இதெல்லாம் வச்சுட்டு தான் நான் சொல்கிறேன் இவர் ஊப்பி நெறியாளர் அப்படின்ட்டு எவ்வளோ அழகாக பாலிஷாக கேள்வி கேட்டார் பார்த்தீங்களா. திமுகவுக்கு எதிராக கேள்வி கேட்கணும், அதே நேரத்தில் திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணவும் கூடாது. அதுக்கு தான் நம்மளுடைய ரங்கராஜ் பண்ணவர்கள் வெச்சு செஞ்சுட்டார், ரொம்ப ராவாகவே அடிச்சிருப்பாரு. ஏ மாதிரி தான் நம்மளை ரங்கராஜ் பண்ணவர்கள் இந்த இன்டர்வியூ ஃபுல்லாகவே பேசியிருப்பாரு, நேருக்கு நேர் டேரக்டாக பார்த்தீங்கன்னா தாக்கி பேசிட்டு போயிட்டே இருப்பாரு. அடுத்த வீடியோ இதை விட ஃபன்னாக இருக்கும், பிஞ்ச செருப்பாலேயே இல்லை இல்லை நல்லா இருக்கிற செருப்பை பிச்சு போட்டு அடித்த மாதிரியே இருக்கும் நம்மளை ரங்கராஜ் பண்ணவர்கள் சொன்ன ஒவ்வொரு பதிலும். தமிழகத்தில் சமீப காலமாக ஏகப்பட்ட மசோதாக்களை போட்டு தாக்கிட்டு வந்துட்டே இருக்காங்க, அதில் பெரும்பாலும் மக்களுக்கு தெரியறதே இல்லை இது என்ன மசோதா, எதுக்கான மசோதா, இந்த மசோதாவால் மக்களுக்கு என்ன பெருசாக பலன் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் பெரும்பான்மையாக மக்களுக்கு தெரியவே இல்லை. இதை மாதிரி விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய இந்த ஊடகம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சரியாக அவங்களுடைய வேலைகளை பார்க்குறதே கிடையாது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணுறாங்க, இந்த மசோதா பற்றி பேசலாமா, இந்த மசோதா பற்றி நம்ம டிபேட் நடத்தலாமா, இது வந்து சரியாக இருக்காது, இதை பற்றி பேசணும்னா கண்டிப்பாக மக்கள் திமுகவுக்கு எதிராக பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மசோதா குறித்தான செய்திகளை நம்ம பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் தான் தமிழக ஊடகம் இருக்குது. ஊடகம் என்ன பண்ணணுமோ அந்த ஒரு விஷயத்தை இவங்க பண்ணுறதே கிடையாது. அதிமுக ஆட்சியில் இவங்க இருந்ததுக்கும் இப்போ இவங்க திமுக ஆட்சியில் இருக்கிறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது. நீங்கள் வேணால் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன், சமீபத்தில் தமிழக அரசு நிறைவேற்றிய அந்த மசோதாக்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி எத்தனை சேட்டலைட் சேனல்ஸ் டிபேட் எடுத்து நடத்தினாங்க, ஆல்சோ தமிழகத்தின் நிதியமைச்சரான திரு பிடிஆர் அவர்களுடைய ஆடியோ லீக் ஆச்சு, அதை பற்றி எத்தனை மீடியாக்கள் டிபேட் எடுத்து நடத்தினாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஆல்சோ ஏப்ரல் 14ஆம் தேதி அண்ணாமலை அவர்கள் திமுகனுடைய சொத்து பட்டியல் சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாரு, அதை பற்றிலாம் எத்தனை ஊடகங்கள் எடுத்து டிபேட் நடத்தினாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். பட் இவங்களே தான் அதிமுக ஆட்சியில் சின்ன சின்ன விஷயத்தையும் டிபேட் எடுத்து நடத்திட்டு இருந்தாங்க, பொதுமக்கள்கிட்ட கருத்துலாம் கேட்டு இருந்தாங்க, அதுவும் இந்த சினிமா துறையில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சமூக போராளிகள் அப்படிங்க மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அதிமுக ஆட்சி செய்யும் போது இவங்கெல்லாம் எந்த அளவு ஆக்டிவாக சுற்றிட்டு இருந்தாங்களோ திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா இவனுங்க எல்லாருமே கோமா போயிட்டானுங்க, ஒருத்தங்க கூட ஆக்டிவான மூடில் இல்லவே இல்லை. முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது எந்தெந்த மசோதாக்களாக எதிராக பேசிட்டு இருந்தாரோ, எந்தெந்த மசோதாக்கு எதிரான கருத்துக்கள் சொல்லிட்டு இருந்தாரோ, இப்போ அதே மசோதாக்களை அவரே நிறைவேற்றுறாரு, அவரே சொல்றாரு, அவரே நிறைவேற்றுறாரு. பட் ஊடகங்கள் ஊமை கொட்டா மாதிரி அமைதியாக இருக்கிறானுங்க, ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்றானுங்க. நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு முன்னாடி இது மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாரு, இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு, பட் அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் பண்றாரு, அவர் எதிர்த்ததே அவரே நிறைவேற்றி வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பெருசாக யாரும் பேசுறதே கிடையாது. இதை மாதிரி ஒரு மசோதா பற்றிய ஒரு கேள்வியை தான் நம்மளுடைய ஊபி நெறியாளர் ரங்கராஜ் பாண்டியவர்கள்கிட்ட கேட்டிருப்பாரு. நம்மளுடைய ரங்கராஜ் பாண்டியவர்களுடைய பதில்களாக இருக்கு பாருங்க, சும்மா நெருப்பாக இருக்கும். அவர் சொன்ன ஒவ்வொரு பதிலும் உண்மையிலே எல்லாமே டாப் நாச்சாக இருந்தது. ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த ஒரு குட்டி வீடியோ பார்த்துருங்க, அதுக்கப்புறமா நாம நம்மளுடைய மற்ற கருத்துக்களை பார்க்கலாம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் கடுமையாக எதிர்க்கிறாங்க, விசிக பாமக உள்ளிட்ட கட்சிகள் ஆட்சிக்கே வர முடியாதவங்க எப்பயுமே எதிர்ப்பாங்க. ஏடிஎம்கே மாதிரி டிஎம்கே மாதிரி பிஜேபி மாதிரி ஆட்கள் சட்டில் அதுப்பாங்க. அதிமுகவும் கடுமையாக இருந்துச்சு, நான் தான் சொன்னேன் அது கடுமை தெரியாது, அந்த வார்த்தையில நான் வந்து எழுத்துல தான் நான் பிரிப்பேன். நான் அவங்க அதான் சொல்ல வந்தவங்க பூசின மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி கடுமை பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்குலாம் தெரியும். இப்போ டாஸ்மாக் கடையை திறந்த போது இதே டிஎம்கே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சா இல்லையா, அது அவங்களுக்கே தெரியும், சும்மா நாத்துக்கு ரொலா கட்டிக்குன்னு தெரியும். அப்போ நாளைக்கு வரும்போது அவங்க கூட நாள் கடை திறப்பாங்க அவங்களுக்கு தெரியும். ஆனால் பாமகவும் மதிமுக விடுதலைச்சதும் வந்து நின்றுவாங்க, ஏ நின்றுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஆட்சிக்கு வரப்போறது இல்லை. ஆட்சிக்கு வர்றவங்க எப்பவுமே வேற மாதிரி தான் பேசுவாங்க. காங்கிரஸ் கட்சியுமே பல மாநிலங்கள் அந்த சிக்கல போனாலும் காங்கிரஸ் கட்சியுமே தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரப்போறதுல வச்சுக்கோங்க, இருந்தாலும் அது காங்கிரஸ் கட்சியும் ஏன்னா கர்நாடகாவில் எழுதுவீங்க படக்குன்னு ராஜஸ்தானில் மட்டும் கேட்டுருவீங்க, அதனால அவங்களுடைய பூசினாப்பில் தான் சொல்லுவாங்க. ஆட்சிக்கு வரவும் வரலைங்கிறத தாண்டி மக்களுடைய குரலாகவும் இங்கே பிரதிபலிக்கிறாங்கன்னு பார்க்க வேண்டும். மக்களுடைய குரலாக தான் மக்கள் ஓட்டு போட்டு ஆட்சி கொண்டு வந்துருப்பாங்கல்ல. விடுதலை சிறுத்தைகள் கட்சி எத்தனை வருஷமா இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சி எத்தனை வருஷமா இருக்கு, அவங்க மக்களுக்கு சம்பந்தமெல்லாம் வேற பேசிட்டு இருக்காங்க. மக்கள் இன்னைக்கு சனாதனம் பற்றி கவலைப்பட்டு இருக்காங்களா, மக்கள் நீங்கள் மனு தர்மம் பற்றி கொலைப்பட்டுருக்காங்களா, நீங்கள் அதை வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. வேங்கைவேல் பற்றி கேட்டால் ரிப்போர்ட்டோட சண்டைக்கு போகிறீங்க,
சார் ஆளுங்கட்சிக்காரர் மாதிரியே பேசுறீங்களே சார் கேட்டார் ரிப்போர்ட் சண்டைக்கு போயிட்டு அவர்கிட்ட இத்தனைக்கு அந்த தம்பி யாருன்னு எனக்கு தெரியும் அவங்களுக்கும் தொழிற்சங்கத்தோட குரலும் மக்களை பிரதிபலிக்கிறது. வேளாண் சட்டத்தை வந்து பாரதிய மசூர் யூனியனே எதிர்த்து வேளாண் விவசாயிகளோட சங்கம் எதிர்த்தது அதெல்லாம் எதிர்ப்பாங்க அதெல்லாம் வந்து வேறு அவங்க தொழிலாளர் நிறுவனங்கள் அவங்களுக்காக செய்வாங்க கட்சிக்கே நான் சொல்றேன் கட்சி மட்டும் தான் எனக்கு கணக்கு மற்ற கிளை நிறுவனங்களும் அப்படி அப்படி இப்படி இப்படிமாங்க அதெல்லாம் அதெல்லாம் உள்ளுக்குள்ள உள்ள கேம் போற போக அவருடைய விசிகாவையும் கம்யூனிஸ்டையும் பங்கம் பண்ணும் போயிட்டாரு விசிகாவை பிதிக்கு எடுத்துட்டாரு நம்முடைய ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அதான் நீங்க பார்த்துருப்பீங்க விசிகாவோட அரசியல் எப்படி இருக்கு அப்படின்ட்டு சனாதன தர்மத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க மனு தர்மத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க ஹிந்துத்துவான்னு சொல்லுவாங்க பிராமணர்களால் தான் நாங்கள் நசுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக இவங்க பண்ண வேண்டிய அரசியல் என்ன இப்போ இருக்கக்கூடிய இந்த சமகாலத்தை மக்கள் என்னென்ன கஷ்டப்படுறாங்க இதுக்கு நாம் எப்படி சொல்யூஷன் தரணும் இந்த ப்ராப்ளம்ஸை நாம் எப்படி அவங்களுக்கு சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த தான் கட்சிகள் மக்களுக்காக இருக்கக்கூடிய கட்சிகள் இறங்கி வேலை பார்ப்பாங்க பட் நம்மளுடைய விசிகா அப்படிங்கிறது அப்படி இல்லவே இல்லை விசிகா வந்து பார்த்திங்கன்னா 2000 வருஷம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி அரத பழசான விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு அவங்க அப்போ எங்களை இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ இது மாதிரிலாம் நாங்கள் கஷ்டப்பட்டோம் அதுப்போ இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம் ராஜராஜ சோழன் எங்களை பிதி எடுத்துட்டான் அப்படின்ற மாதிரிலாம் பேசி வந்துட்டு இருக்காங்க அதை தான் நம்மளுடைய ரங்கராஜ் பாண்டவர்கள் நாசுக்கா வச்சிருப்பார் அதே மாதிரி விசிகாவினுடைய தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் ஒரு பிரஸ் மீட்டில் இந்த வேங்கையர் வயல் பற்றி ஒரு கேள்விக்கு பயங்கரமாக சூடாயிட்டாரு நீங்க என்னங்க திமுக காரர் மாதிரியே பதில் சொல்றீங்க இப்படிங்கிற மாதிரிதான் அந்த பத்திரிகையாளர் கேள்வி கேட்டிருப்பாரு திமுக மாதிரி பதில் சொல்றீங்களீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருப்பாரு அதுக்கு நம்மளுடைய திருமாவளவனர்கள் இதெல்லாம் அநாகரிகம் ஆமா திமுக எல்லாம் சொல்றீங்க அநாகரிகம் நாங்க எவ்வளவு வருஷம் கட்சியை ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் நீங்க எங்களை போயிட்டு இப்படிலாம் பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அதாவது சனாதன தர்மத்தை பத்தி அவ்வளவு நாள் பேசுவாரு மேடைக்கு மேடையே பேசினிருப்பாரு ஹிந்துத்வா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மேடைகளை பேசுவாரு பட் இவங்க எந்த விஷயத்துக்கு ஆதரவாக மக்கள் பக்கத்தில் நிற்கணுமோ அந்த ஒரு விஷயத்தை பற்றியான கேள்விகளுக்கு இதை மாதிரி சண்டைக்கு போயிட்டு இருக்காங்க இதை தான் நம்மளுடைய ரங்கராஜ் பாண்டவர்கள் விமர்சனம் பண்ணுறாரு இதை மாதிரி பண்ணக்கூடிய கட்சிகள் கண்டிப்பாக ஆட்சி வரமாட்டாங்க அது அவங்களுக்கும் தெரியும் அதனால தான் இதை மாதிரி மசோதாக்களுக்கு எதிராக அவங்க நிற்கிறாங்க இது மாதிரி எதிராக பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்மளுடைய ரங்கராஜ் பாண்டவர்கள் சொல்லியிருப்பாரு ஆல்சோ கம்யூனிஸ்ட்டையும் காரி துப்பிட்டு போயிருப்பாரு கேரளாவை தவிர்த்து வேற எங்கெங்க கம்யூனிஸ்ட் இருக்குது மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க மக்களோட குரலா நீங்க ஒழிக்கிறீங்கன்னா கண்டிப்பா மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க மக்களோட குரலா நாங்க ஒழிக்கிறோம் சொல்லி நீங்களே சொல்லிக்கிறீங்களே தவிர மக்கள் அதை சொல்லல மக்கள் உங்களை பெருசா எந்த ஒரு எலெக்ஷன்ல வின் பண்ண வைக்கல இதெல்லாம் பார்க்கும்போதே தெரிய வேணாமா நீங்களா வேலைக்காக மாட்டீங்க உங்களெல்லாம் யாரும் நம்பதே இல்லை மக்கள் உங்களை பெருசா எடுத்துக்கவே இல்லை அப்படிங்கிறதையும் நம்மளுடைய ரங்கராஜ் பாண்டவர்கள் சொல்லியிருப்பாரு இப்போ நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் இதுதான் கடைசி வீடியோ கூட இதுல நம்மளுடைய ரங்கராஜ் பாண்டவர்களுடைய பதில்களா இருக்கு பாத்தீங்களா இது பயங்கரமா இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்கும்போது மனுஷன் ஏதோ பிளான் பண்ணி தான் இது மாதிரி பேசியிருக்காரு வேணு வேணு இதை மாதிரி அந்த நெறியாளரை சிக்க வைக்கிறதுக்காகவே இப்படி பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு என்ன மேட்டர்னா நம்மளுடைய ரங்கராஜ் பாண்டவர்கள் இந்த கல் பத்திலாம் பேசியிருப்பாரு இந்த பனங்கல்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா பனை மரத்துல ஏறி எடுப்பாங்களே அதை பற்றிலாம் பேசியிருப்பாரு அதனுடைய பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்ன பெருமைகள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அந்த கல் பற்றி பேசியிருப்பாரு அப்போது நம்மளுடைய நெறியாளர் என்ன பண்ணுவார் திருவள்ளுவரெல்லாம் இழுத்துன்னு வருவார் திருவள்ளுவர் வந்து இது மாதிரி கல் குடிக்கூடாதுலாம் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்பார் அதாவது இவர் ரங்கராஜ் பாண்டே அவர்களை நாக் அவுட் பண்ணுறாராமா பதில் சொல்ல முடியாத அளவுக்கு கேள்வி கேட்டு அவரை மடக்கிறாராமா அது மாதிரி நினைச்சிட்டு இது மாதிரி ஒரு கேள்வியை நம்மளுடைய நெறியாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கிட்ட கேட்பார் சும்மாவே நம்மளுடைய ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஆடுவார் இதை மாதிரிலாம் கேட்டாருன்னா சும்மாவா இருப்பாரு இந்த ஒரு பாயிண்ட் தான் நம்மளுடைய ரங்கராஜ் பாண்டவர்களை ட்ரிகர் பண்ண பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டும் இந்த இன்டர்வியூல இதுதான் இதுக்கப்புறமா நம்மளுடைய ரங்கராஜ் பாண்டவர்களுடைய பதில்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா இது பயங்கர ஆக்ரோஷமா இருக்கும் திருவள்ளுவரே இதை சொல்லிட்டாரு அதனால நீங்க அதை கேட்டுதான் ஆகணும் அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க திருவள்ளுவர் இன்னும் என்னெல்லாம் சொல்கிறாரு அதெல்லாம் நீங்க கேட்டீங்களா அதெல்லாம் நீங்க செஞ்சீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஊப்பி நெறியாளரை வெச்சு செஞ்சிருப்பாரு நாம இந்த வீட்டுல எல்லாம் கொசு அடிப்போம் பாத்தீங்களா அதை மாதிரி இந்த நெறியாளரை சும்மா அப்படியே அடிச்சு தூக்கி தூரம் போட்டிருப்பாரு நம்மளுடைய பாண்டியவர்கள்
ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஒரு வீடியோ பாத்துருங்க, அதுக்கப்புறமா நாம நம்மளுடைய கருத்துக்களை பார்க்கலாம். கல் வந்து அவ்வளவு ஹெல்த், அவ்வளவு பியூரிஃபை, 100 இடங்களை ப்ரூவ் பண்ணிருக்கிறாங்க. அதைத்தான் நீங்க சுண்ணாம்பு தடவை 15 வைக்கிறீங்க. சுண்ணாம்பு 15 ஒரு மரத்துக்கல், ஆண் மரத்துக்கல், பெண் மரத்துக்கல், அவ்வளவு உருப்படியான விஷயங்கள் உள்ளது. அது போனா பயன் ஆரோக்கியத்துக்கு போயிருக்கான். இப்ப ஆரோக்கியத்துக்கு போயிட்டா சிந்திக்க ஆரம்பிச்சா, சிந்திக்க ஆரம்பிச்சா நமக்கு பிரச்சனை. போடு சரக்க. கல்லு ஆரோக்கியன்றீங்க, ஆனா அப்புறம் வள்ளுவர் ஏன் அதுக்கு எதிராகவே எழுதியிருப்பாருன்னு கேள்வி வராது. ஆமா, கட்டாயம் வள்ளுவர் சொன்னதெல்லாம் நீங்க செய்யுங்க, அது தனியா உட்காந்து பேசுவோம். வள்ளுவர் முதல்ல நீங்க நீங்க சொல்றாளா நான் சொல்றாளா நீங்க பாத்துருவோம். முதல்ல உட்காந்து அதப்ப அந்த 100 நான் 100 வீடியோ போட்டிருக்கேன். இவர்கள் எப்போதுமே அம்பேத்கரை சொல்லுவாங்க, அம்பேத்கர் கேரை செய்வாங்க. உங்க பெரியார் சொல்லுவாங்க, பெரியார் உங்களுக்கு புரியாது. வள்ளுவர் சொல்லுவாங்க, வள்ளுவர் உங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் 100 வீடியோ போட்டுங்க, ஒரு வீடியோக்கு கவுண்டர் வீடியோ போட்டு என்ன பாப்பான்னு சொல்லுவீங்க. அவர் நான் சொன்ன பாயிண்ட் தப்புன்னு சொல்லுங்க, அதை சொல்ல மாட்டீங்கல்ல. வள்ளுவர் சொன்னதை நான் சொல்லுவேன், பெரியார் சொன்னதை நான் சொல்லுவேன், அம்பேத்கர் மேற்கோள் காட்டினது நான் டேட்டை போட்டு நாள் போட்டு ஊர் போட்டு அவர் சொன்ன அப்படியே போறேன், அப்படி சொல்லலன்னு சொல்லுங்களேன். ஆனா கல்லுண்ணாம எழுதியிருக்காரு, அதைத்தான் நான் சொன்னேன் சார். அதை நீங்க வேற கான்டெக்ஸ்ட்ல பாக்கணும் சார். ஓகே, தெய்வம் தொழால் குழந்தை தொழுதால் பையனை பெய்யும் மழைன்னா வள்ளுவர். புருஷன் சாமியை கும்பிடாம புருஷனை கும்பிட்டவன் தெய்வத்துக்கு அவர் சொன்னா மழை பெய்யா கும்பிடுங்க பாப்பான். பெண்ணுரிமை பேசிக்கலாம் மாட்டீங்கண்ணா, நீங்க கண்டிப்பா பேசுவாங்க. வேற என்ன, அப்ப அவ வள்ளுவர் தப்பா? குழுநன் தொழுதல் வாழ்ந்தார், புருஷன் காலில் விழுந்து நிந்திரிச்சு கும்பிடுன்றார். இன்னைக்கு என்ன சொல்லுவீங்க, ஆர்த்தடாக்ஸ், பழம் பஞ்சாங்க, மூடத்தனம் பிங்க, ஆணாதிக்கம் பிங்க சொல்லியிருக்கிறாரு. சும்மா நீங்க வள்ளுவர்களை கொண்டு வராங்க சார். நாங்க நிறைய வள்ளுவரை பார்த்துட்டோம், அதெல்லாம் வந்து இதெல்லாம் ஏமாத்துறவங்க தனியா இருக்கட்டும். ஸோ கல் வந்து உடம்புக்கு நல்லது, அதை அனுமதிக்க மாட்டேன்றீங்க, சரக்கு அனுபவிக்கிறீங்க. ஏன்னா மக்கள் பூரா அங்கே போயிடுவோம். இது வந்து கெடுதல் தெரிஞ்சு வருமானத்துக்காக பண்ணிட்டு இருக்கு. அப்ப மக்களுக்கு என்னென்ன, கடையை திறந்து விட்டு அள்ளி கூச்சலாம், நீ விலை ஏத்திட்டே போறீங்க. என்னைக்கா கூச்சமா இருக்கா? சாயந்தரம் ராத்திரி 9 மணி நீங்க ரேஷனா நீங்க ஸ்டிங் ஆபரேஷன் பண்ண, உங்களுக்கு நல்ல நல்ல செய்தி நான் தரேன். 9 மணிக்கு போங்க, கடையை மூடிப்பான். உங்களுக்கு வாங்க வேண்டி வாங்கி வச்சுட்டு அப்புறமா மக்கள்கிட்ட கேளுங்க சார், என்ன சார் 9 மணிக்கு மேல கடை திறந்துருக்குன்னு கேளுங்க. கடை திறக்கலாம் யாரா சொல்லணும்? தமிழ்நாட்டுல ஒரு டாஸ்மாக் கடை 9:30 மேல இல்லைன்னு சொல்லு. நைட் ஒரு கடை எல்லா வாரம் திறந்துருக்கு, எல்லாருக்கும் தெரியும். பகல்ல மறுநாள் காலை திறக்கிற வரைக்கும் சரக்கடி, ராத்திரி 2:30 போய் கலத்துட்டு சார் கொஞ்சம் புனையிட்டே வந்து கொடுத்துருவோம். லேட்டா போகும் ரேட் ஏறிட்டே போகும். அவர் சொல்ற எம்ஆர்பி டாஸ்மாக்லயே கிடையாது சார். ஏன் சார் குடிக்கிறான் நம்மளும்? அவன் பழகிட்டான், அவன் பழகிட்டான், அவன் அப்படிதான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உண்மைதான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நானே நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவர் சொல்கிறாரு பார்த்தீங்களா, பெண் உரிமையெல்லாம் நீங்கள் பேச ஆரம்பிச்சிருங்க, புருஷங்காலில் விழணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கேட்கவே மாட்டீங்க. பெண் உரிமைன்னு பேசுவீங்க, பழைய பஞ்சாகம்னு சொல்லுவீங்க, ஆர்த்தடாக்ஸ்னு சொல்லுவீங்க, இதெல்லாம் சொல்கிறாரு பார்த்தீங்களா. உண்மை இப்போ வரைக்கும் தீகாவினுடைய இந்த மற்ற கிளை அமைப்புன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே போஸ்டர் அடித்து ஓட்டுறாங்க, சமையலறையை இடிக்கணும், சமையலறையெல்லாம் இருக்கக்கூடாது, பெண்கள் வந்து சமூகங்களிலேயே அப்படியே உள்ளே உட்கார வச்சு நீங்கள் பூட்டிடுறீங்க, அவங்கள வந்து நீங்கள் அடிமையாக வச்சுருக்கீங்க, கொத்தடிமையாக வச்சுருக்கிறீங்க, பெண்கள் அதுலேருந்து மீட்கணும் அப்படிங்க மாதிரிலாம் இப்போ வரைக்கும் போஸ்டர் அடித்து ஓட்டிகிட்டு தான் இருக்காங்க. இவங்ககிட்டலாம் போயிட்டு நீங்கள் திருவள்ளுவர் எழுதின விஷயங்கள் இதை பற்றிலாம் சொன்னீங்கன்னா அவங்க என்ன கேட்க போகிறாங்க? நம்முடைய பெரியார் அவர்கள் திருக்குறளை என்னன்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காரு, கொஞ்சம் நீங்களே தேடி பிடிச்சி பாருங்கள். அதுக்கப்புறமா இவங்க திருவள்ளுவர் பற்றி, திருவள்ளுவர் எழுதிய விஷயங்களை பற்றி, திருவள்ளுவர் வந்து ஹிந்து கிடையாது, அவர் வந்து கிறிஸ்துவர் அப்படி சொல்கிற விஷயங்கள், இதெல்லாம் அப்புறமா பேசலாம். ஸோ பார்ப்போம், பொறுமையாக பொறுத்திருந்து பார்ப்போம், இன்னும் யார் யார் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுமையாக பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ வர சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம். ஜோஷ்